ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெற்றியின் தினசரி நடப்பு நிகழ்வுகள் பிப்ரவரி 1 மற்றும் 2. பிப்ரவரி 1 தேதியும் 2 தேதியும் இருந்த முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் நம்ம பிப்ரவரி 2 பேப்பரில் இருக்க இன்ட்ரீம் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட் அப்படின்றத நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க தாக்கல் பண்ணியிருக்கிற 5 முழு பட்ஜெட் மற்றும் 1 இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு 6வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய பெண் நிதியமைச்சர் அப்படின்ற ஒரு பெருமைக்கும் ஆளாயிருக்கிறாங்க அப்படின்றத நமக்கு அதில் நியூஸில் கொடுத்துருக்க ஒரு சில முக்கியமான ஃபேக்ட். அதோட திட்டங்கள் சார்ந்து பார்க்கும்பொழுது அதில் அவங்க அந்த நமக்கு ஹெட் நியூஸ்லேயே இருக்கிற சில முக்கியமான நியூஸ் பார்க்கும்போது 3 கோடி பெண்களை தொழிலதிபர்களாக, கோடி லட்சாதிபதிகளாக உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக உருவாக்க முடியும்? பெண்களுக்கு கடன் அளித்தல் திட்டங்கள் மூலமாக அவர்களை தொழில் முனைவோராக உருவாக்குதல், தொழில் முனைவோர்களாக அவர்களை லட்சாதிபதியாக மாற்றுதல். ஆல்ரெடி நம்ம ஸ்டாண்டப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்குறோம். ஸ்டார்ட் அப் இந்தியா முழுக்க முழுக்க ஒரு காமன் ஆஸ்பெக்டில் இங்கே இருக்கிற தொழில் முனைவர் ஆண்டர்பிரினர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவும், ஸ்டாண்டப் அப்படின்றது பெண்களுக்காகவும் மற்றும் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் பெண்களுக்காகவும் முக்கியமாக நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களின் மூலமாக நாடு முழுவதும் 3 கோடி பெண் தொழில் முனைவோர்களையும் லட்சாதிபதிகளையும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில துறை சார்ந்த நடவடிக்கைகளையும், அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி, அந்த திட்டங்கள் குறித்து நாம் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஒட்டுமொத்தமாக 2024-25 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தொகை அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறது 47,66,000 கோடி ரூபாய். இதில் 3 முக்கிய துறைகளுக்கான ஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, ஃபஸ்ட்டு அதிகபட்ச தொகை ஒதுக்கீடாக பாதுகாப்புத்துறைக்கு 6.21 லட்சம் கோடியும், சாலை போக்குவரத்து துறைக்கு 2.78 லட்சம் கோடியும், ரயில்வே துறைக்கு 2.55 லட்சம் கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சமூக மேம்பாட்டுத் துறைகளில் மிக முக்கிய திட்டமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு 86,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை விட கூடுதல் நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண் துறையில் 1,17,528 கோடி ரூபாயும், இதற்குள்ளாக பிரதான மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பயிர் காப்பீட்டுத் திட்டங்களுக்காக 13,625 கோடி ரூபாய், பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி என்று சொல்லக்கூடிய 4 மாதங்களுக்கு ஒரு முறை விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய விவசாய நிதி 60,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் மிக முக்கியமாக பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மாண், பிஎம் போஷான் என்ற திட்டத்திற்காக 12,467 கோடி ரூபாயும், பிஎம் ஸ்ரீ என்ற கல்வித்துறை கல்வி நிறுவனங்கள் மேம்பாட்டு திட்டத்திற்காக 60,050 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மானியங்களுக்காக மிக முக்கியமாக பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா உணவு வழங்கும் திட்டத்திற்காக 2,05,250 கோடியும், சர்க்கரைக்கான மானியமாகவும் பொது வழங்கல் திட்டத்தின் கீழ் 1 லட்சம் கோடியாகவும், ஃபெர்டிலைசர் சப்சிடி அப்படின்னு சொல்லக்கூடிய உரங்களுக்கான மானியம் 1,64,150 கோடியாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரியை பொறுத்தவரை இந்த சுகாதாரத்துறை சார்ந்த செயல்பாடுகளுக்கு 10,000 கோடி ரூபாய் முதற்கட்டமாக நிதி ஒதுக்கீடும், ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்பிவி வைரஸ் அதற்கான வேக்சினை உருவாக்குவதற்காக 14 ஆண்டுகளாக உருவாக்கக்கூடிய அந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யவும், சக்ஷம் அங்கன்வாடி என்ற திட்டத்திற்காகவும், போஷான் 2.0 என்ற திட்டத்திற்காகவும் சேர்த்து 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக 1,00,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதற்கான ஒரு காப்பீட்டுத் தொகை, ஒரு கார்பஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பீடு இல்லை, கார்பஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிதியை உருவாக்குவதற்காக 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும், த நேஷனல் குவாண்டம் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்பு திட்டத்திற்காக 2,819 கோடியும், விண்வெளி ஆராய்ச்சி துறைக்காக 12,545 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களின் மேம்பாட்டிற்காக லக்பதி திதி ஸ்கீம் என்ற திட்டத்திற்காக பெண்களை, அதாவது நம்ம நாடு முழுவதும் உள்ள 3 லட்சம் பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றுவதற்காக இந்த மிஷன் சக்தி என்ற திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களுக்காக 1,00,000 கோடி ரூபாய் வரையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. ஆற்றல் துறையில் ரூஃப் டாப் சோலார் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎம் சூரியோதயா யோஜனா, இந்த சூரியோதயா திட்டம் ஜனவரி 22 தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்டது. வீடுகளில், குடியிருப்புகளில் சூரிய மின் உற்பத்தி தகடுகள் மூலமாக மின் உற்பத்தி செய்யும் திட்டம், அந்த குடும்பங்களுக்கு 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் ஒவ்வொரு மாதமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 2 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்படும். ரயில்வே துறையில் 2.55 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எனர்ஜி எக்கனாமிக் காரிடார் மற்றும் ரயில் சாகர் அம்ரித் சதுர்புஜ் என்று சொல்லக்கூடிய ஹை டிராபிக் டென்சிட்டி காரிடார்ஸ் அப்படின்னு புதிய காரிடார்களை உருவாக்கவும் 2.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் புதிய விமான நிலையங்களை உருவாக்குவதற்காக உதய தேஷ்கா ஆம் நாகரிக் என்ற திட்டத்தின் கீழ், உதான் திட்டத்தின் கீழ் 60% அளவிற்கு மேலும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய விமான நிலையங்களை உருவாக்குவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
புதிய திட்டங்கள் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாயில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம இதில் முடிச்சிருக்கோம். சில முக்கியமான துறைகளும் அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி அளவும் சில முக்கியமான திட்டங்களையும் மட்டும் தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்டரிம் பட்ஜெட் அப்படின்றதைங்க இன்னொரு 4 மாத காலத்திற்கு அரசிடமிருந்து, அதாவது கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து, ஒவ்வொரு துறைக்குமான செலவினங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்து கொடுத்துட்டு போகிறது இந்த இன்டரிம் பட்ஜெட். புதிய அரசு அமைந்த பிறகு மீண்டும் அந்த அரசால் ஒரு முழு ஃபுல் ஃப்ளட்ஜ்டு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படும். அப்பொழுது மேலும் நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் ஒரு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு இதை கவர் பண்ணுறோம் அப்படின்னாங்க, பட்ஜெட்டுக்கு மறுநாள் இருக்க பேப்பர் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட், அடுத்த 2-3 வாரங்களில் மாநில அரசினுடைய பட்ஜெட் அப்படின்னு இருக்க போது, இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டதனுடைய மறுநாள் நியூஸ் பேப்பர் எடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோம், கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசின் திட்டங்கள், மத்திய அரசின் திட்டங்கள் அப்படின்னு நமக்கு ஒரு கன்சாலிடேட்டட் ரிசோர்ஸ் நமக்கு பேப்பர்லேருந்து கிடச்சிரும். அதுக்குள்ளேயே அந்த திட்டத்தினுடைய வரலாறு, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, நோக்கம் என்ன, என்ன செயல்பாடுகள் இதிலிருந்து மேம்படுத்தப்படும் அப்படின்றது எல்லாமே நமக்கு பேப்பரில் வழங்கப்பட்டிருக்கும். அதை வச்சே நமக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறதுக்கான கண்டென்ட் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி பேப்பரில் இருந்த முக்கியமான கண்டென்ட்டில் ஒரு சில நியூஸ் பார்க்க போகிறோங்க. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள், 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் கடந்த வாரத்தில் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த விளையாட்டுப் போட்டிகள் முடிவுற்றதில் நமக்கு தமிழகம் 2ஆம் இடம் பெற்றுள்ளது. 98 பதக்கங்களுடன் தமிழகம் 2ஆம் இடம் பெற்றுள்ளது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ரிலிம்ஸில் க்வெஸ்சன் இருக்கிறதுக்கு இது அதிக வாய்ப்பு இருக்குது. போன முறை நடைபெற்ற 5வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகம் 5ஆம் இடம் பெற்றிருந்தது. தற்பொழுது இந்த ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலே விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றதையொட்டி தமிழகம் 98 மெடலுடன் 2ஆம் இடம் பெற்றுள்ளது. முதலிடத்தில் மகாராஷ்டிராவும், 3ஆம் இடத்தில் ஹரியானாவும் உள்ளது. 2ஆம் இடம் பெற்றுள்ளோம் அப்படின்றதுனால நமக்கு இது ஒரு மெயின்ஸ் வரைக்குமே கண்டென்ட்டாக இருக்கும். விளையாட்டுப் போட்டிகளையும், சர்வதேச போட்டிகளையும், தேசிய போட்டிகளையும் தமிழகத்தில் நடத்துவதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள் எவ்வாறு மேம்படுத்தப்பட்டுள்ளன, அதன் சாதனை அளவுகள் குறித்து எழுதுக அப்படின்னு க்வெஸ்சன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் தமிழக விளையாட்டுத்துறையின் ஒரு முக்கியமான மைல்கல். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்குமே க்வெஸ்சன் இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், கலைஞர் கருணாநிதி ஸ்போர்ட்ஸ் கிட் ஸ்கீம், அதாவது கலைஞர் கருணாநிதி பெயரிலான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம், கலைஞர் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு தற்பொழுது 100ஆண்டு விழா அப்படின்றத செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள 12,000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு ஒவ்வொரு கிராமத்திற்கும் இந்த விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் என்பதை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இதில் வந்து கருணாநிதி அவர்களுடைய படம் பொறிக்கப்பட்டு அவருடைய பெயர் அதில் வழங்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கிராமத்திற்கும் தேவையான சில முக்கியமான விளையாட்டு உபகரணங்கள் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளன. நெக்ஸ்ட், இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கு தமிழக கல்வித்துறை 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் இல்லம் தேடி கல்வி அப்படின்றது. கோவிட் பேண்டமிக் சமயத்தில் 2 ஆண்டுகள் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லாத சமயத்தில் அந்த கற்றல் இடைநிற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த ட்ராப் அவுட்ஸ் அல்லது வந்து இந்த இடையில வந்து பள்ளிக்கு போகாமல் நிற்கிறது அவளுடைய கல்வித்தரத்தில் மிகப்பெரிய மாறுதலை அல்லது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற காரணத்துக்காக தமிழ்நாடு முழுவதும் 100,000க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் தமிழ்நாடு அரசால் சேகரிக்கப்பட்டனர். அந்த வாலண்டியர்ஸ் மூலமாக, தன்னார்வலர்கள் மூலமாக அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய பகுதிக்கே சென்று கிராமப்புற பகுதிகளில் சென்று 1 நாளைக்கு 2 மணி நேரம், 3 மணி நேரம் கணிதம், அறிவியல் உள்ளிட்ட முக்கியமான பாடங்கள் பயிற்சி விற்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. 2021 முன்னாள் தற்பொழுதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் தொடங்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் அந்த வாலண்டியர்ஸ்க்கு ஒரு சின்ன ஊக்கத்தொகை, அதற்காகக்கூடிய செலவுகள் அப்படின்னு நிதி ஒதுக்கீடே அந்த துறையின் மூலமாக செய்யப்படுகின்றது. தற்பொழுது அதுதான் 100 கோடி ரூபாய் கல்வித்துறையிலிருந்து ஒதுக்கீடு அப்படின்றத நம்ம நியூஸில் பார்க்குறோம். அப்போ இல்லம் தேடி கல்வி திட்டம் அதனுடைய நோக்கம் என்ன, 2021 ஆண்டில் தொடங்கப்பட்டது, நோக்கம் ரொம்ப முக்கியம், அது ப்ரிலிம்ஸ் க்வெஸ்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கற்றல் இடைநிற்றல், கல்வியின் தரத்தை உயர்த்துதல் அப்படின்னு மெயின்ஸில் நமக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்கும்போதும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை கட்டாயமாக நம்மளால் எழுத முடியும். நெக்ஸ்ட், தமிழ்நாடு அரசின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ப்பு திட்டத்திற்காக 41 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு அப்படின்றதும் நமக்கு இன்னொரு திட்டமான நியூஸ் இருக்குது. இந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 2 வயது முதல் 6 வயதுடைய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து அளித்தல், தேவையான சரிவிகித வளர்ச்சியை ஏற்படுத்துதல், ஊட்டச்சத்து பற்றாக்குறையற்ற நிலையை எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குவதல் அப்படின்னு நிறைய நோக்கங்களோடு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்போடு செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் 2 வயது முதல் 6 வயதுடைய குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள், லாக்டேட்டிங் மதர்ஸ், அதாவது பிரெக்னென்ட் விமன்ஸ், லாக்டேட்டிங் மதர்ஸ் உள்ளிட்ட பெண்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் அதிக அளவில் பங்களிப்பு செய்யப்படுகின்றது. முக்கியமாக அரசு இப்போ தற்பொழுது 41 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ததன் மூலமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் பயன்படுத்தக்கூடிய பருப்பு, அந்த புரோட்டீன் அளிக்கக்கூடிய பருப்பு அளவீடுகளை 2 ரூபாய் 60 பைசா என்ற அளவிற்கு கூடுதலாக உயர்த்தி இந்த 41 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அப்போ இந்த ICDS ப்ரோக்ராம் எந்தெந்த ஆங்கிளெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம், ப்ரிலிம்ஸ் ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம வந்து ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ப்பு திட்டத்தினுடைய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்றது க்வெஸ்சனாக நிறைய முறை ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு. மெயின்ஸுக்குமே நம்ம ஊட்டச்சத்து பற்றாக்குறை, பெண்களை வலுப்படுத்துதல்,
வளமான எதிர்காலத்தை உருவாக்குதல் அல்லது மராஷ்மஸ் குவாஷ் ஏக்கர் போன்ற நோய்களை கட்டுப்படுத்துது இப்படி எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே ஐசிடிஎஸ் தான் நம்ம வந்து முக்கியமான இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராமாக எழுத முடியும். தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய மிக முக்கியமான திட்டங்களில் இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட், இந்தியா முழுவதும் 5 புதிய ராம்சார் பாதுகாக்கப்பட்ட தளங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1971 ஈரான் நாட்டின் ராம்சார் நகரில் ஏற்படுத்தப்பட்ட ஈரநிலங்கள் பாதுகாப்பிற்கான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1976 பிறகு இந்தியாவில் நேஷனல் வெட்லேண்ட்ஸ் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு திட்டத்தை நாடு முழுவதும் தொடங்குகிறோம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் நாடு முழுவதும் பட்டியலிடப்பட்டுள்ள அல்லது சேகரிக்கப்பட்டுள்ள 3000 மேற்பட்ட ஈரநிலப் பகுதிகளிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சில குறிப்பிட்ட பகுதிகள் பாதுகாக்கப்பட்டவையாக அறிவிக்கப்படுகின்றன. 2022 சுதந்திர தினத்தின் போது நாடு முழுவதும் ஏற்கனவே பட்டியலிடப்பட்டிருந்த 49 என்ற ராம்சார் ஈரநிலப் பகுதிகள் 75 உயர்த்தப்பட்டது. அப்போது தமிழகத்திற்கு ஏற்கனவே 4 இடங்கள் மட்டும் இருந்த நிலையில் கூடுதலாக 10 இடங்கள் அளிக்கப்பட்டு 14 இடங்கள் தமிழ்நாட்டிலிருந்து அளிக்கப்பட்டன. தற்பொழுது இந்தியா முழுவதும் 5 புதிய பகுதிகள் ராம்சார் பாதுகாக்கப்பட்ட ஈரநிலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் 2 இடங்கள் தமிழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 இடங்களுமே பார்த்துக்கணும். அந்த ஸ்டேட்ஸ் வச்சு நமக்கு ஒரு மேத்ஸ் ஃபாலோயிங் க்வெஸ்சன் கேட்கறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. 2022 75 இடங்களாக அறிவிக்கப்பட்ட போதே 2022 பிரிலிம்ஸ் நவம்பர் மாதம் நடந்த குரூப் 1 பிரிலிம்ஸில் நமக்கு இந்தியாவில் உள்ள மொத்த ராம்சார் தளங்கள் பாதுகாக்கப்பட்ட தளங்கள் எத்தனை அப்படின்னு டைரக்ட் க்வெஸ்சன் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு மேத்ஸ் ஃபாலோயிங் க்வெஸ்சன் கேட்கறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதில் முதல் பகுதியாக 75 to 80 உயர்த்தப்பட்டுள்ள இந்த பகுதிகளில் கரைவெட்டி பேர்ட் சாங்சுரி தமிழ்நாட்டிலிருந்தும் மகதி கீரா கன்சர்வேஷன் ரிசர்வ் கர்நாடகா பகுதியிலிருந்தும் லாங்குட் சோலா ரிசர்வ் ஃபாரஸ்ட் தமிழ்நாடு நீலகிரி மாவட்டத்திலிருந்தும் அங்கா சமுத்ரா பேர்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ் கர்நாடகாவிலிருந்தும் அக்னாசினி எஸ்டுவரி கர்நாடகாவிலிருந்தும் இந்த ஐந்து பகுதிகளில் 3 பகுதிகள் கர்நாடகாவிலிருந்தும் 2 பகுதிகள் தமிழ்நாட்டிலிருந்தும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் 75 இருந்த பகுதிகள் 80 உயர்த்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பிப்ரவரி 1, 2 பேப்பர்லேருந்து இம்பார்ட்டன்ட் நியூஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வெற்றி டிஎன்பிசி அஃபிஷியல் அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ரெகுலர் கண்டென்ட் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு முறை படிங்க. அதில் இருக்க 10 கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். தேங்க்யூ ஸோ மச்.